ஓம்கம் கணபதியே நமக, குருவடி சரணம் திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரகதாவதபிய நமோ நமக, ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதம் ரத்தின சுருக்கமாக பலன்கள் வழங்கப்படுகிறது. நன்றி. முதலில் அஸ்வினி நட்சத்திரம். 1 பாதத்தில் பிறந்தால் அதிக லட்சுமி கடாசம் இருக்கும். 2 பாதத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 2 பாதத்தில் சந்திர பகவான் இருந்தால் ஜோதிட சம்பந்தமான ஒரு தொடர்புகள் வரும். 3 பாதத்தில் பிறந்தால் அதாவது வந்து கல்வி நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் மூல நோய் இருக்கும், உபதேசம் பண்ணுவர். 4 பாதம் சத்திய வாக்கு புகழ் இருக்கும். பரணி நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தால் நன்றியுள்ளவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் அகங்காரம் இருக்கும். பரணி நட்சத்திரம் 2 பாதம் எதிரிகளை வெல்வார், திறமை குணம் அதிகமாக இருக்கும். பரணி நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர் நல்லா உயரமாக இருப்பாங்க, கொஞ்சம் அடிக்கடி வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவார்கள். பரணி நட்சத்திரம் 4 பாதம் பழிவாங்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர், கொஞ்சம் காசு செலவான மாட்டார், கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் கொஞ்சம் வாய் அதிகமாக அடிப்பார், கோபம் அதிகமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 2 பாதம் வித்வானாக இருப்பார், கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதம் அதாவது வந்து பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்றமாக தெரியும், அப்போ வந்து அதை வந்து பப்ளிக்காக சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் வரும். கொஞ்சம் அவர் ரூட்டில் அவரே தான் போவார், யார் சொல்லி கேட்க மாட்டார். 4 பாதத்தில் கிருத்திகை 4 பாதத்தில் வந்து கொஞ்சம் அடிக்கடி சின்ன சின்ன உடம்பு தொந்தரவர், ஆனால் கலைஞர் பணக்காரர் ஆவார். ரோஹிணி நட்சத்திரம் 1 பாதம் வாக்கு பிசகாதவர், தத்துவஞானி, ஸ்ரீ லோலர் என்று கூறப்படுகிறது. 2 பாதம் அவர் வந்து வழிநடைய போனார்னா அவருக்கு பணம் அதிகமாக வரும். 3 பாதம் படிப்பில் வல்லவர், கணித மேதை. 4 பாதம் சுகவான், அடுத்தவே உங்கள் பொருளை வந்து அவருக்கு தன்னை போல வந்து சேரும். மிருசீஷ நட்சத்திரம் 1 பாதம் நல்ல குணம் இருக்கும், ஆனால் உடம்புல புண்ணும் கட்டியும் வரும். 2 பாதம் ஸ்திரீலோலன், சத்தியவாக்கன், திறமைசாலி. மிருசீஷ நட்சத்திரம் 3 பாதம் உத்தமன், மனஸ்தாபம் இல்லாதவன், ஒரு வாத்தியாராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மிருசீஷ நட்சத்திரம் 4 பாதம் கண்டிப்பாக பணக்காரர் ஆவார், பெண்களை பெண்களால் விரும்பப்படுவர், ஆண்கள் பெண்களால் விரும்பப்படுவர், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. திருவாதிர நட்சத்திரம் 1 பாதம் பொருள் தேடி காப்பாற்றுவார், நல்ல குணம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 2 பாதம் தீட்சி இல்லாதவர், கொஞ்சம் ஊதறியாக செலவு பண்ணுவார். 3 பாதம் துன்மார்க்கமாக இருப்பார், கொஞ்சம் வியாதி இருக்கும். 4 பாதம் கொஞ்சம் புத்தி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் வந்து எதிலையும் ஜெயிச்சு வந்துடுவார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. புனர்கோஷ நட்சத்திரம் 1 பாதம் மர்மமானவர், ஆனால் பணக்காரர் ஆவார், உடம்பில் வந்து பித்த தேகமாக இருக்கும். 2 பாதம் கொஞ்சம் திறமை இருந்தாலும் அவர் வெளி காட்டிக்க மாட்டார், கொஞ்சம் அவர் திறமை காட்டினார்னா நல்லாயிருக்கும். 3 பாதத்தில் வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும், தீர்க்காயில் இருக்கும். 4 பாதத்தில் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, நன்றி மறவாதவர், ஆனால் நன்மையானவர். பூச நட்சத்திரம் 1 பாதம் தெய்வபக்தி, பணக்காரர், அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பார். 2 பாதம் தனவான், கொஞ்சம் சண்டைக்கு போவார், நிதானமாக போவார். 3 பாதம் பங்காளிகளுக்கு நல்லவர், ஞானியான காரியத்தை எடுத்த காரியத்தை முடிச்சிடுவார். 4 பாதம் கொஞ்சம் வெக்கமுடையவர், கொஞ்சம் கலகம் பண்ணுவார். ஆயுள் நட்சத்திரம் 1 பாதத்தில் இருந்தால் அவருங்க அடிக்கடி நொறுக்கு தீனி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நேர்மையானவர், கண்ணு பார்த்தா பெருசாக இருக்கும். 2 பாதத்தில் வந்து ஆயுள் நட்சத்திரம் 2 பாதத்தில் அவர் பிறந்திருந்தார்னா கொஞ்சம் கோபக்காரர், கோபம் அதிகமாக இருக்கும். 3 பாதம் பெண்களை வந்து அதிகமாக கொடி பிடித்து வேலை வாங்குவார், அலட்சியமாக இருப்பார். 4 பாதம் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். மக நட்சத்திரம் 1 பாதம்
அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேத்துக்கு ஒரே பலன் தான். மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், நல்லா அழகாக இருப்பாங்க, பண்டிதனாக இருப்பாங்க, வாக்கு பலித்தல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாம் பாதத்தில் வந்து விவேகி பரிசுத்தன் கொஞ்சம் செலவு பண்ணுவார். மூணாம் பாதம் ரொம்ப ஆசையாக இருக்கும், அவங்க அந்த கார் வாங்கிட்டாங்க நாமளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். ஆசைப்பட்டதுனால தப்பில்லை, இந்த உலகத்தில் ஆசைப்பட்டா தான் வாழ்க்கையே. அதே மாதிரி வந்து மக நட்சத்திரம் நாலாம் பாதம் மதுப்பிரியர், பெண்கள் பேச்ச கேட்பார். பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொஞ்சம் கெட்ட நடத்தி இருக்கும், யார்கிட்டையும் ஒட்ட மாட்டார். ரெண்டாம் பாதம் வந்து வியாபாரி, கொஞ்சம் கவலையாக இருக்கும் ஆனால் மேல்மைக்கு வந்துடுவார். மூணாம் பாதம் புகழுடையவர், நல்ல மேல்மைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நாலாம் பாதம் டெய்லி ஏதோ ஒரு நினச்சி டென்ஷனாகவே இருப்பார். உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் யோக்கியனாக இருப்பார், நன்றி மறவாதவனாக இருப்பார். ரெண்டாம் பாதம் தைரியசாலி, நிலையில்லாதவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது, ஆனால் தைரியம் இருக்குது ஆனால் கொஞ்சம் நிலை இல்லாமல் பண்ணுவார். மூணாம் பாதம் சொல் உறுதி உள்ளவர், நிர்வாகம் நிறைய பண்ணுவார், அலட்சியம். நாலாம் பாதம் ஒருத்தர் வந்து ஒரு இதெல்லாம் பேசுறது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க ஆனால் நன்றி மறக்க மாட்டார். அஸ்த நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம், ஒன்றாம் நட்சத்திரத்தில் பிறந்தா அவர் கழுத்தில் நகை இருந்துக்கிட்டே இருக்கும், அதாவது செயின் போட்டுக்கிட்டே இருப்பார், ஆனால் பணக்காரர். ரெண்டாம் பாதம் வந்து வீண் வார்த்தை, கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க அழுகாமல் தப்பிச்சுட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் வியாபாரம் பண்ணுவாங்க, கொஞ்சம் வியாதி இருக்கும். நாலாம் பாதத்தில் வந்து கொஞ்சம் உடம்பு வந்து வளர்த்தியே இருப்பாங்க, தர்மம் பண்ணுவாங்க, தாய் தந்தையருக்கு நல்லவர். சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேன் ஆஃப் மிஸ்ட்ரி, மர்ம மனிதன், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல காரியங்களை செய்வாங்க ஆனால் வேகமாக நடப்பாங்க. ரெண்டாம் பாதம் எதிரிகளை அதிகமாக நேசிப்பார், தேசம் தேசமாக சஞ்சாரம் பண்ணுவார். மூணாம் பாதம் வீரம் இருக்கும், நாணயக்காரராக இருப்பார். நாலாம் பாதம் ஒருத்தருக்கு தீங்கு செய்ய மாட்டான், எதிரிகிட்ட நம்மளுக்கு இதுக்கப்பா இந்த வம்பு நம்ம ஒழுக்கமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவார். சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கார பொய் சொல்ல மாட்டாங்க, தெய்வ பயம் அதிகமாக இருக்கும் ஆனால் பணக்காரர் ஆவார். ரெண்டாம் பாதத்துக்கு வந்து அவருக்கு கண் வியாதி கொஞ்சம் எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடையாவது வரும், கொஞ்சம் எதையும் ஆலோசித்து செய்வாங்க, கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். மூணாம் பாதம் அவங்க போய் அதாவது வந்து எந்த காரியத்தையும் போய் முன்று செய்யக்கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போய் செஞ்சாங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நாலாம் பாதத்தில் வந்து திறமை அதிகமாக இருக்கும், ரெண்டாவது நல்லா ஒரு பேர் கிடைக்கும். அதே மாதிரி விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நல்ல பாடல் பாடுவாங்க, நடிக்குவாங்க நடிக்குவாங்க, ஏழன பேச்சு பேசுவாங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ரெண்டாம் பாதம் சாஸ்திரங்கள் ஓதக்கூடிய பண்டிதர் ஆனால் தந்திரசாலி. மூணாம் பாதம் பழமையை அதிகமாக விரும்புவார், கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், திறமை அதிகமாக இருக்கும். நாலாம் பாதத்தில் வந்து நல்ல புத்தி இருக்கும், யோகி ஞானி தனவான். அதே மாதிரி வந்து அந்த விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அவங்க குடும்பத்தில் அழகான பெண் இருக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அனுச நட்சத்திரம் நல்லா இருப்பாங்க, ஒன்றாவது பாதத்தில் வந்து நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் பொம்பளைகளை பார்த்தா அப்படியே வந்து மனசு மாறுவாங்க, அதுதான் மேட்ரு. ரெண்டாம் பாதத்தில் பிறந்தால் வாத்தி நல்லா அருமையாக வாசிப்பாங்க, பெருந்தன்மை இருக்கும், எப்படியாவது அந்த டச் வந்துடும், ஏன்னா இப்போ வந்து பூரா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததுனால அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மூணாம் பாதம் அவர் வாக்கு நல்லாயிருக்கும், அழகாக இருப்பார், சகலகலா வல்லவர். அதே மாதிரி வந்து நாலாம் பாதத்தில் அனுச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர் கூட பிறந்தவங்களையெல்லாம் மோசம் பண்ணிடுவார், கெட்ட வார்த்தை பேசுவார். கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தைரியம் தானம் தர்மம் செய்வான், அதே மாதிரி வந்து அந்நிய ஸ்திரீ மேலே ஆசைப்படுவார். ரெண்டாம் பாதம் தர்க்கம் பேசுவார், கிண்டல் பேசுவார், தயால குணம் இருக்கும். மூணாம் பாதம் ஆணவ முடியவன், ஆணவமுடையவர், கலகமுடையவர். நாலாம் பாதம் கொஞ்சம் முன்கோவக்காரர் ஆனால் வந்த உடம்பு வந்து வளர்த்தியாக இருக்கும். மூல நட்சத்திரத்துக்கு வருவோம், ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் தனவான், நன்றி இல்லாதவன், வாயாடி சுறுசுறுப்பானவர். ரெண்டாம் பாதத்தில் பிறந்தால் தொல்லை கொடுப்பார் ஆனால் மாந்திரிகத்தை கற்றுக்குவார், புகழ் இருக்கும், விவேகம் இருக்கும்.
அதே மாதிரி வந்து மூணாம் பாத்திரத்தில் பிறந்தா அவர் வந்து காய்கறி மேலே பிரியம் அதிகமாக இருக்கும். வித்தை வந்து நேர்மையாக கற்றுக்குவார். அதாவது ஏகலையன் வந்து ஸ்ரீ துரோணாச்சாரியர்கிட்ட வில் வித்தை கட்டுற மாதிரி, அதாவது நேர்மையாக கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏகலையன்னா ஆறுன்னு கேட்டுப்படாதீங்க, அதெல்லாம் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நாலாம் பாதம் எதிரி ஜெயிச்சுப்படுவார், ஆனால் கழுத்தில் வந்து நோய் வரும் அவருக்கு. புராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மரியாதை அதிகமாக இருக்கும், புண்ணி அதிகமாக இருக்கும், ஆனால் நன்றி மறக்க மாட்டார். ரெண்டாம் பாதம் வந்து அவர் வந்து சாமியாராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அதுக்காகன்னு சொல்ல ஒரு சில டைமுக்கு மட்டும்தான். அதிகமாக திருட்டில் சிக்குவாங்க, புகழ் கிடைக்கும். மூணாம் பாதம் நல்லா சுகமாக இருப்பாங்க. அதே சுற்றத்தார், அதாவது வந்து உறவினர்கள் அதிகமாக இருப்பார்கள், கொஞ்சம் உடம்பு தொந்தரவு இருக்கும். நாலாம் பாதத்தில் வந்து கொஞ்சம் தைரியம் எதையுமே பண்ண மாட்டார், ஆனால் துரோகம் பண்ணுறக்க ஆரம்பிப்பார், கொஞ்சம் நோயாளியாகவும் இருப்பார். உத்திராயண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து நல்ல படிப்பு இருக்கும், கண்ணியமானவர், புகழுடையவர். ரெண்டாம் மாதம் சாஸ்திரம் அதிகமாக நல்லா தெரியும், நூதனமான காரியம் செய்வார். நூதனமான காரியம்னா அதாவது வந்து யாருமே செய்ய மாட்டாங்க, அதையெல்லாம் அவர் செஞ்சு காட்டிடுவார். மூணாம் பாதம் கொஞ்சம் சந்தேக புத்தி உள்ளவர், தீவிர பழக்க வழக்கம் இருக்கும். நாலாம் பாதம் நேர்மையான வியாபாரி, நினைத்ததை முடிப்பவர். திருவோண நட்சத்திரத்துக்கு வருவோம். குரு பிரியர் ஒன்றாம் பாதம், பொருளுள்ளவர், தர்மவான். ரெண்டாம் பாதம் புத்திசாலி, தனவான், தர்மவான், தீரன், காமுகன். மூணாம் பாதம் வந்து பணக்காரராவார், பூமியுள்ளவர், தொடைகள் பெருத்திருக்கும். நாலாம் பாதம் விவசாயியாக இருப்பார், தீரனாக இருப்பார், ஆனால் கெட்ட பழக்க சாவகாசங்கள் இருக்கும். அதை பற்றி அதிகமாக எல்லாம் யூடியூப்பில் பேசக்கூடாது, தவறு. அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், பூமி இருக்கும். அவங்களுக்கு பூமி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இல்லாட்டியும் அவங்க வாங்கியே தீருவாங்க, அதாவது எல்லோரும் அவரை விரும்புவாங்க. ரெண்டாம் பாதத்தில் வந்து சஞ்சலம், கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்காது. மூணாம் பாதத்தில் வந்து நல்ல வலிமையான ஒரு அமைப்பு, நல்ல குணம் இருக்கும், ஆனால் அழகில்லாத இருக்கும், அழகு வந்து அதிகமாக இருக்கும், தோஷம் வந்து கிடையாது. நாலாம் பாதத்தில் இருந்தால் படிப்பு இருந்தே தீரும். அந்த மாதிரி கொஞ்சம் பேதலிக்கூடிய மனம் உண்டு. சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவானவர், தீர்க்க புத்தியுடையவர், பொறுமையுள்ளவர். சதய நட்சத்திரம் நன்னெறியுடையவர், நல்ல எண்ணம் உடையவர். மூணாம் பாதத்துக்காரருக்கு சதய நட்சத்திரத்துக்கு வயிற்று நோய் அடிக்கடி வரும். நாலாம் பாதம் எதையும் யோசித்து செயல்படுவாங்க. ஒன்றாம் பாதம் பூரட்டாதி, ஒன்றாம் பாதம் கொஞ்சம் திருட்டு புத்தி இருக்கும், பயந்தது போல் நடிப்பாங்க. ரெண்டாம் பாதம் மனைவி சொன்னபடி நல்லா கேட்பார், ஆனால் பூமி மேலே ரொம்ப ஆசை வச்சிருப்பார், நண்பர்கள் அதிகமாக இருக்கும். மூணாம் பாதம் அழகாக இருப்பாங்க, ஆனால் அடிக்கடி வெளியே, அதாவது வந்து இதை சொல்லக்கூடாது, அடுத்தவங்க வீட்டு சாப்பாடு அதிகமாக அவங்க சாப்பிடுவாங்க, அது வந்து சாஸ்திரத்தில் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சத்திய வாக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது வந்து அவங்க ஏதோ டிகிரி வாங்கி நல்ல ஒரு காலேஜ் லெக்சரர் இந்த மாதிரியெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டு, நல்ல உதவி செய்வாங்க. ரெண்டாம் பாதத்துக்காரர் வந்து உத்திரட்டாதி, கவலை கொஞ்சம் இருக்கும். மூணாம் பாதம் கோல் மூட்டி விட்டுருவார், புத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாலாம் பாதம் வந்து ஒருத்தர் சொன்னால் கேட்பார், ஆனால் விவசாயத்தில் வந்து அதிகமாக பிரியமாக இருப்பார். ரேவதி நட்சத்திரம் பெண் சாதி மேலே பிரியம் இருக்கும், நல்ல நிலையானவர். ரெண்டாம் பாதம் வந்து வீணன், கலகப்பிரியன், இலியோன், அதாவது எது ரொம்ப இதாக இருக்க மாட்டார். மூணாம் பாதம் வந்து கொஞ்சம் பண கஷ்டம் இருந்து அப்புறம் சரியாகும். நாலாம் பாதம் வந்து அந்த அவர்கிட்ட வந்து யாருமே ஜெயிக்க முடியாது, நல்ல தீரன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே 27 நட்சத்திரம் 108 பாதத்திற்கு அருமையான பலன் எனது குருவனுடைய அருளாசியிலே பகிர்ந்து விட்டேன். அதாவது நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தால் பத்தாது, ஜாதக அமைப்பு எப்படி இருக்குதோ, விதி எப்படி இருக்குதோ, அதான் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் கேட்டு போனால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் வேலை செய்யும் என்று சொல்ல முடியாது. கோயில் குளம், ரெண்டாவது நாம் செய்யக்கூடிய ஒரு கர்மா, இதை வச்சு தான் வேலை செய்யும். சும்மா ஜாதகம் எடுத்தோடனே எங்கள், அதாவது வந்து நான் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்துட்டு அப்படி அப்படி வேலை செய்யும் இப்படி வேலை செய்யும்னால கணக்கு போடக்கூடாது. கிரகங்கள் வந்து என்ன, அதாவது முன்ஜென்மத்தில் நாம் என்ன கர்மா பண்ணினோமோ, நம்ம குடும்பத்தினுடைய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்ம முன்னோர்கள் என்ன கர்மா பண்ணினோங்க, அது மாதிரி தான் வாழ்க்கை அமையும். ஆகவே நீங்கள் அனைவரும் 27 நட்சத்திரக்காரன் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நவதேவரை பணிந்து மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.